கறி வந்து அலசி எடுத்து வச்சிருக்கறங்க அதுல வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துறலாம் நான் ஒரு 50 கிராம் பாக்கெட்ல வந்து பாதி போட்டுக்கறேன் அப்புறம் கான் ஃப்ளோர் மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ எல்லாம் இதுவா இருக்குங்க எங்க வீட்ல கெஸ்ட்ங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்கறேன் मिगा तूल वो कल टी स्पून मिगा तूल सेक इत वो मुका कल करी अब इंजी पू पेस्ट वो टी स्पून पटकल अलमीच पड़म मुका एलमीच पड़म ऊतिकल தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு இத அப்படியே எல்லாத்தையும் கலந்து வெச்சிரலாங்க ஒரு அரை மணி நேரம் வெச்சிட்டீங்கனா 65 நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் எல்லாம் கலந்தாச்சு இப்போ இத எடுத்து வச்சிட்டு நம்ம பிரியாணிக்கு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வெச்சிரலாம் அப்பதான் பிரியாணில வந்து கறி உப்பு நல்லா ஊறி இருக்குங்க நம்ம பிரியாணிக்கு இதே மாதிரி கலந்து வச்சிரலாம் பிரியாணிக்கு வந்து 2.5 கிலோ கறி இருக்குங்க இது 2 கிலோ இருக்குன்னா இதெல்லாம் போட்டுட்டு இதையும் வந்து நம்ம உப்பு மிளகாய் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிரலாம் இதல வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கறங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் உப்பு வந்து நல்லா ஃபுல்லா 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கறேன் வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கறங்க அதுக்கு அப்புறம் பிரியாணி வதக்கும் போது நம்ம வந்து போட்டுக்கலாம் மிளகாய் தூள் தயிர் வந்து இதல வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் अरे अरेमीच पड़म सेक इप्ली वीटीना कर ना उपलब्ध ऊरी ना प्रयाणी टेस्टा इधर अरे मेर ऊरटेंगे नम्बर वंगा वतक वो இது ஊறி இருக்குங்க இது வந்து நாங்க பிரியாணிக்குனு சொல்லிட்டு பீஸ் வந்து பெரிய பெரிய பீசா போட்டு எடுத்து வந்திருக்கோம் அவ்வளவுதான் கலந்தாச்சு இப்போ இது நல்லா ஊறட்டும் அரிசி எப்படி ஊறாயிருக்குங்க எத்தனை கிலோ ஊறாயிருக்குங்க சொல்லு இருங்க அவ்வளவுதாங்க இது அப்படியே ஊறட்டும் अरे किलो तक्काली पच्चे मिलगा और पत्त पच्चे मिलगा सिरिंजी तालिक्कत्तुक्कु वंदु पट्ट लवंगम सोंबु अनाच्चिप्पू एलक्का पुदीना तयिर अप्पुरम इंजी पूंडु पेस्ट एण्णै वेरुम मिळगाय तूळुंगा इप्पो वंदु एप्पडि सेय्यिरुन्नु पार्त्तुक्कलाम நாம பத்த வச்சாச்சு அடு பத்த வச்சாச்சு எங்க வீட்டுக்கு எல்லாம் கேஸ்ட் பர்த்டே வந்து அண்ணங்க வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் டீ கொஞ்சம் மிச்சமா சேர்த்திருக்கேன் 1/2 லிட்டர் தான் அது 1/2 லிட்டர் சேர்த்தாச்சு எல்லாம் ஒரு சைடு இருக்கு மேலே ஏத்தணும் ஒரு நிமிஷம் இப்போ வந்து பட்டை லவங்கம் சேர்த்தலாம் पचमिंग Yeah.
வெங்காயம் வதங்கட்டும் துணி எடுத்துக்கோ சூடா இருக்குதுனா இங்க எங்க ஏத்தி வச்சட அது எண்ணெய் வைக்க தோட நித்திக்கணும் நீ அதுக்கு நான் பாசம் மாரது எங்க அண்ணன் பிரியாணி செய்றார் பாருங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு புடி வெங்காயம் வதங்கிச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு கை அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு கைக்கு மிச்சமாவே இருக்குது நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இது கொண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கலாங்க முதல்ல வந்து அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றினேன் இது வந்து 2 கிலோ கறி 2.5 கிலோ கறி 2 கிலோ அரிசிக்கான உதவுங்க எண்ணெய் 1 லிட்ரு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஏலக்காஞ்சி அதுக்கப்புறமேட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம புதினாவும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு வதங்கிட்டோங்க இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு 10 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருப்பேங்க 2 ஸ்பூன் வந்து கறியில் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு போட்டாச்சு ஊறுறதுக்கு போட்டாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதங்கிச்சுங்க நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துடலாம் 1 கிலோ வெங்காயம் இருக்குங்க 1/2 கிலோ தக்காளி தக்காளி லோன் போட்டு தான் வாங்கணும் அவ்வளோ வசதி நினச்சேன் இஎம்ஐ ஆப்ஷனில் தான் தக்காளி வாங்கியிருக்கோம் நம்ம கறியிலையும் உப்பு போட்டிருக்குங்க 1 ஸ்பூனு இப்போ வந்து இதுக்கு உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு போட்டுக்கலாம் நல்லா ஒரு கை குமிச்சு போட்டிருக்காங்க சாம்பார் கலர்ல லாக்டவுன் ஸ்பெஷல் இல்லை இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் இதை அப்படியே வச்சு கடிக்க வேண்டியதுங்க நல்ல டேஸ்டா இருக்கு இன்னைக்கு லாக்டவுன் ஸ்பெஷல் பிளஸ் மதுரை ஸ்பெஷல் எல்லாம் ஹாப்பி பர்த்டே கமெண்ட் போட்டுருங்க பொற்கடி சமையல் ஹாப்பி பர்த்டே சாப்பிட்றான் ரொம்ப கஷ்டப்படுறான்ல தக்காளிலாம் தெரியாது நல்லா ஃபுல்லாக வதங்கிடணும் தக்காளி நல்லா குழைய வதக்கணும் எப்படி இருக்கு போதேன்னு தெரியலங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க பிரியாணி அங்க பக்கத்துல வாழை மரம் இருக்கு வாழை இலை வேற இருக்கு அடி வாழை எல்லாம் கட் பண்ணி அடி போட்டு இன்னைக்கு ஒரே படிதாங்க அப்படி ஏதோ 2 3 3 பேர் மாஸ்டர்லாம் மாஸ்டர் எல்லாம் முடிஞ்சது மாஸ்டர்லாம் மாஸ்டர்ங்க சமை சமை 5 பேர் அம்மா சரியான வெயில்ல பாருங்க கறி வந்து நம்ம எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோங்க இப்போ வந்து இத சேர்த்துறலாங்க இருமா இருமா போடாஸ் போடாஸ் கறி நல்லா வதங்கணும்ங்க மாரிசி ஊத்துனட்டமா இருடா இருடா ஊறட்டும் நல்லா வதங்கணும் தண்ணி ஊத்தணும்ங்க
கறி நல்லா வதங்கிடுச்சு இது அண்ணன் சொன்னான் நான் மிளகாய் போடலமா மண்ணை மேல போடுறேன் அந்த லெட் பீஸ் எனக்கு நான் மேல வந்து போடுறோம் மாமா கிட்ட எவ்வளவு ஹீட்டா இருக்கு ஓகே பா அடுத்த வாளி பாருங்க பா இந்த சொல்லு எவ்வளவு போடுறேன் ஏர்னே அதல போட்டுக்கறேன் ரெண்டு ஸ்பூன் போடு போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டா வா நல்லா போடுமா வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க இப்போ வந்து அதல ஏர்னே கறியில வந்து ஊற வைக்கும்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டோம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் தண்ணி செக் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து போட்டுக்கலாங்க வெண்ணெய் மிளகாய் தூள் உப்புலாம் இது ஃபுல்லா கோபுரமா எடுத்துக்கறோங்க பாஸ்மதி ரைஸ் இப்போ வந்து அது ஊற வேற வச்சிருக்கோம் வதக்கும்போதே வந்து ஊற வச்சிருச்சு அது தண்ணி தண்ணி தான் பட்ட தண்ணி தான் ஊத்துறோம் தண்ணி தண்ணி அளவு சொல்லுமா ஆ சொல்லிறேன் அப்போ வந்து தண்ணி நம்ம வந்து கோபுரமா எடுத்துங்க அரிசி ஆனா வந்து நான் வந்து கோபுரமா தண்ணி வைக்கல கரெக்ட்டா பாருங்க ரெண்டு ரெண்டு வச்சிருக்கீங்க பட்டு தண்ணி தான் இப்போ ஓட வெறு வைக்கலாமா ஆ வெறு வச்சி விடுஞ்சி கொதி ஓகே இது கொதி வந்தா நம்ம கோபுரமா எடுத்ததுல வந்து அதுல வந்து ரெண்டு குண்டா தண்ணி தான் வச்சிருக்கறங்க அதுவே போ தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து மாத்தி சேக்கலாம் முருகா இது ஆன் பண்ணிட்டியா சரியா பாரா இருக்கா இது நீ பாரேடா உள்ள மா ஜலியன் வாங்கி போடு நல்லா கொதிச்சு ஜலியன் வாங்கி போடு ஏய் ஜலியன் குறா இப்ப நல்லா கொதிச்சிச்சுங்க நம்ம வந்து வெயிலே அரிசி போடலாம் மா நீ கையிலே போடலாம் எனக்கு தெரிஞ்சு நீ கையில போட்டா நான் ஜலியன் பிடிக்கிறேன் அப்பா போடு விலாசனே போடு அப்படி போடாத சுத்தி போடு கடாலே நீமோ சொல்றீங்க ஆ அப்படி போடு அரிசி சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு தண்ணி நல்லா வத்தின பிறகு தம் போட்டுடலாங்க போட்டாச்சுங்க இதுக்கப்புறம் கலரக்கூடாதுங்க கலர் என்னன்னா வந்து அடி பிடிச்சிரும் இப்போ வந்து அப்படியே கொதிச்சு தண்ணி வத்தின பிறகு நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாம் நம்ம மீதி எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினா எங்க உள்ள தள்ளுங்க கடைசியில் பார்த்துக்கலாம் வாங்கி கொஞ்சம் போட்டு பாய் போட்டு அப்பதான் டேஸ்டா இருக்கும் போட அந்த பிரியாணி போட்டு விட்டா 10 வருஷத்துக்கு அந்த யூடியூப் சேனல்ல கலக்கணும் போதும் அவ்வளோ போதும் ரொம்ப கேட்டாது உள்ள கலர் பாருங்க உள்ள கலராதிங்க அப்படியே இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து தம் போட்டுடலாங்க நீ எடுத்து போடுமா அப்படியே அப்படியே எடுத்து மேல வை காண்டி வச்சு தட்டிடுமா இல்ல அண்ணல வச்சிடுங்க கையில சரி காண்டி வெளிய போடப்பா சாமா அண்ணல தெரியுமா இப்ப வீடியோ எடுத்துங்க பாந்து உள்ள வரி எல்லாம் வரி எடுத்து எங்க ஏنا குச்சி கிச்சி வச்சிருக்கீங்க வெளிய வராருங்க அவர் வீடியோ எடுப்பா அவர் தல அண்ணல நான் சாமா அண்ணல ஏய் போடுமாடா ஏய் பாருங்க தம் போட்டாச்சு இப்ப அப்படியே இருக்கட்டுங்க ஒரு 10 நிமிஷம் அப்புறம் பாத்துலாம் பிரியாணி ரெடி
எப்படி இருக்கு பிரியாணி ஓகேவா பா சிக்கன் பிசே வா கறி எல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு அதான் வெந்துட்டோம் என்ன காஞ்சிச்சீங்க நம்ம சிக்கன் பக்கோடா போட்டு எடுத்துறலாம் நீ சூடு மாங்க என்ன அவரு கூட அப்பா கூடுமா நான் எந்த கலர் பவுடரும் சேர்க்கலங்க அப்படியே அவரே சாப்பிற அளவுக்கு கறி வெந்துருச்சு இன்னைக்கு இந்த பிரியாணி வீடியோ வ்ளாக்லாம் சூப்பரா போச்சுடா வீடியோ இன்னைக்கு பத்ரியா ஸ்பெஷலா இந்த வீடியோ வந்திருக்கு மறக்காம இதுக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பொற்பொடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பை